இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணிரத்னம் இயக்கி நாளை வெளியாக உள்ள பொன்னியின் செல்வன் படத்தோட முன்னோட்டம். இதில் முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பார்த்துருவோம். பாசிட்டிவ்னு பார்த்தா முதல்ல இந்த பொன்னியின் செல்வன் நாவல் வந்து ரொம்பவே பெஸ்ட் செல்லிங் நாவல். கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்து 100 வயசு உள்ள எல்லாருமே படித்த ஒரு மிகப்பெரிய வாசகர் கூட்டத்தை அள்ளுன ஒரு நாவல்னே சொல்லலாம். பேரை சொன்னாலே சும்மா தெரிக்கும் அந்தளவுக்கு இந்த கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவல் மிக பிரபலமான நாவல். ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க பிக்கஸ்ட் மல்டி ஸ்டாரர், அதாவது பல நட்சத்திரங்கள், கிட்டத்தட்ட டாப் நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மொத்தம் 40 முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி வேறு எந்த படத்துலையுமே இது வரைக்கும் இருந்ததில்லை. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு தியேட்டரை இழுக்கக்கூடிய அந்த அளவுக்கு நடிகர்களோட கேஸ்டிங் இருக்குது. ஸோ இது வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள், இன்னைக்கு வரைக்கும் மணிரத்னம் அப்படின்னு ஒரு பேரை சொன்னாவே இந்தியா முழுக்க அதிரும். இத்தனைக்கும் இவரோட கடைசி மூவி செக்க சம்பந்த வானம் சூப்பர் ஹிட்டு, அதுபோக அவரோட நேமுக்கே ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. ஸோ அதுவும் இந்த படத்துக்கு பலம். அடுத்ததாக நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான், அவரோட மியூசிக்கு சாங்ஸ் எல்லாமே ஏற்கனவே செம ஹிட்டாயிருச்சு. ஸ்க்ரீனில் கிராண்ட் விஷுவல் கூட பார்த்தா அந்த பிஜிஎம்லாம் கண்டிப்பாக தெரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ரகுமான் எப்பவுமே மணிரத்னம் படத்துக்குனாலே பிஜிஎம் பட்டையை கிளப்புவார், ஏன்னா அவரோட குரு வேற. ஸோ இந்த படம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், ஸோ நிச்சயமாக நம்ம இசை புயல் பிரித்து எடுத்திருப்பார் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். அடுத்தது அஞ்சாவதாக பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூவியை பக்கா பிளானிங்கில் எடுத்திருக்காரு மணிரத்னம். இத்தனைக்கும் 2 பாகங்கள் சேர்ந்தே மொத்தம் 250 கோடியிலேயே முடிச்சிருக்காரு. ஸோ ஈஸியாக இந்த அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணிடலாம். ஆல்ரெடி தியேட்டர் இல்லாமையே ஓடிடி ஆடியோ மற்ற ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து போட்ட காசை ஏற்கனவே எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு தியேட்டரில் வசூல் வந்தால் அது மிகப்பெரிய லாபம் தான். செகண்ட் பார்ட்டில் வர வசூல் எல்லாமே தயாரிப்பாளருக்கு போனஸ் தான். அடுத்ததாக ஹாலிடேஸ், அதாவது நவராத்திரி, ஆயுத பூஜா, இது மாதிரி மொத்தம் 10 நாட்கள் விடுமுறை இருக்குது. ஸோ மினிமமாகவே இந்த படம் சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஸோ தியேட்டரில் கலெக்ஷன் எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பொன்னியின் செல்வன் முதல் வாரம் ஃபுல்லாக செம்ம புக்கிங் ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் 7ஆம்தேதி வரையும் டிக்கெட் புக்கிங் வந்து தீர்ந்துருச்சு. ஸோ அதுலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ ரெவ்யூஸும் இந்த படத்துக்கு நல்லா வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த படம் எல்லா சாதனைகளையும் உடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ ஷார்ட் டைமில் முடிச்சிருக்காரு மணிரத்னம் அவர்கள், அதுவும் 2 பாகங்களையும் சேர்த்து. ஸோ நல்லா மேக்கிங் பண்ணியிருப்பாரா, நல்லா திரைக்கதையை தெளிவாக சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. அது ஒரு சின்ன மைனஸ் தான், படம் நல்லா இருக்கிறப்போ அதெல்லாம் பெரிய விஷயமே இருக்காது. ரெண்டாவது நெகட்டிவ் என்னென்னா, நாவலில் நிறைய கேரக்டர்ஸு சம்பவங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அது அந்த எல்லாமே இந்த படத்தில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏதாச்சும் கேரக்டர்ஸை தூக்கியோ இல்லை தேவையில்லாமல் திணிச்சோ இருந்தால் நிச்சயமாக அது ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் செய்யும். அடுத்ததாக என்ன தான் அட்வான்ஸ் புக்கிங் செம்மையாக இருந்தாலும் 7ஆம்தேதி வரையும் ஃபுல்லாக இருந்தாலும் கூட, ஒருவேளை படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக வசூல் பெரிய அளவில் பாதிக்கும். அதாவது ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு வசூல் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சில கேஸ்டிங் பிடிக்காம கூட போயிருக்கும். எப்படின்னா அந்த நாவலை படிச்சுட்டு அவங்க வேற ஒரு ஹீரோ மைண்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கார்த்தி, ஜெயம் ரவி, விக்ரம் இவங்கெல்லாம் அவங்களுக்கு செட் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அது மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படத்தில் எப்படி இருக்கும்னு எல்லோரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வாய்ப்புகள், இந்த படம் ப்ரொமோஷன் பெருசாக இல்லை அப்படின்னு ஆரம்பத்தில் பேருந்தால் கூட இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் எல்லா ஊருக்கும் போய் செம்மையாக இந்த டீம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு, ஹிந்திலெலாம் வசூல் பண்ணால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் வசூல் பண்ண படமாக இருக்க இந்த படம் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஹிட் ஆச்சுன்னா தமிழ் சினிமாலேயும் வேல்பாரி, மருதநாயகம், ராணா, மர்மயோகி, வேலுநாச்சியார்னு பல மிகப்பெரிய வரலாற்று படங்கள் வர வழி செய்யும். ஸோ அதுக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அடுத்ததாக செம்ம ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா, ஒன்லி ஒன் பாசிட்டிவ் ரிவ்யூஸே வந்தாலும் கூட இந்த கிளாஸ் ஆகுது பார்த்தீங்களா, நானே வருவேன், அப்புறம் ஹிந்தி விக்ரம் வேதானு பேரண்டிய கிளாஸாக இருந்தாலும் கூட இந்த பொன்னியின் செல்வன் சாதாரணமாக 600 கோடியிலிருந்து 1000 கோடிக்கு வரைக்கும் கூட கலெக்ஷன் அடிக்கும். அடுத்தது ரிவ்யூஸ் வேறு லெவலில் கிடைச்சா விமர்சனங்கள் வந்து நல்ல விதத்தில் வரும் பட்சத்தில்
உலக அளவில் இந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேர்ல்டு வைடில் ஹையஸ்ட் கலெக்ஷனாக இருக்க நம்ம ரஜினியோட 2.0 தமிழ்நாடு மற்றும் கேரளா மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் அதிக கலெக்ஷன் வச்சுருக்கிற கமலோட விக்ரம் இந்த படங்களோட சாதனையை இந்த பொன்னியின் செல்வன் படம் கண்டிப்பாக உடைக்கும் அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம். படத்தில் த்ரெட்ஸ் அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா இந்த நாவல் படித்தவங்க தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அதுவும் முக்கியமாக பார்க்கப்படுது. என்னென்னா அந்த நாவல் படித்தவங்களுக்கு இந்த படம் விசுவலாக கண்டிப்பாக திருப்தியை தரணும். ஸோ அந்த ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. நாவலில் சரியாக எடுக்கலைன்னு பேசுகிறத அது அப்படியே மிகப்பெரிய என்ன சொல்கிறது அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அது கூட மிகப்பெரிய பாதிப்பு தான். அதை நம்ம ஒத்துக்க தான் செய்யணும். அடுத்ததாக கிளாஸ் இருக்கிறதாலேயே ரெவ்யூஸ் கண்டிப்பாக பாசிட்டிவாக வந்தே ஆகணும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மற்ற படங்களுக்கு வசூல் வழி செய்ய போயிடும். பிஎஸ்க்கு வந்து அதாவது பொன்னியின் செல்வனுக்கு வந்து கொஞ்சம் வசூல் குறைவாக ஆபத்தும் இருக்கிறது. அடுத்ததாக ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பெரிய ஹிட் ஆகியே தீர வேண்டிய கட்டாயத்தில் இந்த பொன்னியின் செல்வன் படம் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகுபலி கேஜிஎஃப் போன்ற படங்களோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா ஹிட்டு. ஆனால் அந்த ஹிட்டுனால தான் செகண்ட் பார்ட்டை வந்து பேன் இண்டியா அந்த மாதிரி படமாக எடுத்து 1800 கோடி 1200 கோடின்னு வசூலை தாராளமாக அள்ளுனாங்க. ஸோ இந்த பொன்னியின் செல்வன் முதல் பாகம் ஹிட் ஆகியே தீரணும். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா பார்ட் 2 எடுக்கும் போதோ அல்லது பார்க்கும் போதோ நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக தான் செய்யும். பட் அப்படியெல்லாம் நடக்காது, நல்லதே நடக்கணும்னு நம்ம நம்புவோம். ஏன்னா தமிழ் சினிமாவை இந்த உலகமே பெருமைப்படுத்த போகிற படமாக இந்த மனிதத்தன் வைக்கிக பொன்னியின் செல்வன் கண்டிப்பாக இருக்கும். இந்த படம் ஜெயித்தே ஆக வேணும். ஸோ இந்த படத்தோட முன்னோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா விமர்சனங்களுக்கும் தமிழ் சினிமா செய்திகளுக்கும் மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.